நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இல்லத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு மாங்காய் பச்சடியோட குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும். இப்போ ஒரு ஒட்டு மாங்காய்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒட்டு மாங்காயில் நான் பாதி எடுத்து வச்சு அதில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் நாங்கள் சாப்பிட போகிறதுக்கு இந்த பாதி மாங்காய் போதும். முதல்ல அதை நம்ம தோல் சீவிக்க போகிறோம். நல்லா தோல் சீவி கழுவிட்டு அதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம். குறிப்பு எந்த ஒரு விருந்துலையுமே ஒரு இனிப்பு பச்சடி அப்படின்னு வைப்பாங்க. அது எல்லா இதுலேயுமே நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் உண்டு. உப்பு புளிப்பு இனிப்பு அப்படின்னு கலந்து தான் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா. அப்படி இந்த இனிப்பு பச்சடியில் இந்த மாங்காய் பச்சடியை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய பேர் செய்வாங்க, இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தெரியாது இல்லையா, அவங்களுக்காக இந்த குறிப்பு. அதுவும் இல்லாமல் இந்த மெத்தடில் வந்து என் டீமே ஒரு 2-3 பேர் சொல்லியிருக்காங்க இந்த மெத்தடில் நாங்கள் செஞ்சது கிடையாது அப்படின்ட்டு. அதனால தான் நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்காக இந்த குறிப்பை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நான் கத்தியில் சீவுறேன் இல்லையா, கொஞ்சம் மொத்த மொத்தமாகவே சீவிக்கோங்க. அது ஏங்கிறத நான் அப்புறம் காட்டுறேன். மொத்த மொத்தமாக சீவுனா தான் நல்லது. சில பேர் அந்த சீவுற கட்டையில் வச்சு சீவுவாங்க மெல்லிசா, அது வேண்டாம். இந்த அளவுக்கு இப்போ சீவுனாலே போதும். ஏன்னா இது பழுத்த மாங்காய் மாதிரி தான் இருக்குது, ஓரளவு நல்லா இதாக இருக்குது. நல்ல மாங்காய், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப காயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே, அப்பயுமே மெல்லிசாக சீவணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு மொத்தமாக சீவுனா ஓகே தான். இப்போது இதை நம்ம வந்து ஃபுல்லாக நல்லா ஒட்ட நம்ம வந்து சீவிக்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே பேரிச்சம்பழ பச்சடி குறிப்பு ஒன்று போட்டிருக்கேன். அதுலேயுமே நான் வந்து இந்த மாதிரி மாங்காய் ஸ்லைசஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்க சொல்லுவேன். ஏன்னா அந்த பச்சடியும் பார்த்திங்கன்னா நம்ம விருந்துகளில் வைக்கிறது தான், குறிப்பாக எங்கள் ஊர் பக்கங்களில் அது கல்யாணங்களில் கூட வைப்பாங்க. அது வந்து புளிச்சிக்கிட்டு இனிச்சிக்கிட்டு லைட்டாக ஒரு உரைச்சிக்கிட்டு அப்படின்னு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எல்லாம் கலந்த ஒரு சுவை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குறிப்பையும் நீங்கள் நம்ம வீடியோவில் சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி நல்லா நம்ம சீவியாச்சு. இப்போ அடுத்து இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை வச்சுக்கிட்டு, வேகிற அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு அதில் நம்ம கொஞ்சம் கலர் போட்டு சேர்க்குறோம். சில பேர் சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. நான் இப்போ வீடியோக்காக சேர்க்குறேன். நேச்சுரலாக அந்த மாங்காய் கலருக்கே நம்ம வந்து செய்யினாலும் சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவாய்ட் பண்ணிக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மாங்காவை கொட்டிட்டு இந்த மாங்காவோட புளிப்பு எடுக்கிறதுக்கும் இனிப்பு வந்து சுவை கொடுக்கறதுக்கும் இனிப்பு அதாவது எடுத்து கொடுக்கறதுக்கும் ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொதிச்சு இப்படி எடுத்து குத்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்பவும் வேகாமலும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வெந்ததும் நம்ம வடிகட்டிடலாம். நம்ம மொத்த மொத்தமாக சீவுறதுக்கு காரணமே சில பீசஸ்லாம் அப்படியே கரைஞ்சாப்புல ஆகிடும். அப்படி ஆகாமல் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுலேயுமே ஒரு சில இதெல்லாம் கரைஞ்சா மாதிரி அப்படியே குழஞ்சி போச்சு பாருங்கள். இருந்தாலும் அதுதான் நல்லாயிருக்கும் இதுக்கு டேஸ்ட்டு. இப்போது ஒரு பேனில் நான் வந்து ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கிறேன். அதில் 1 கிராம்பும் தேவையான அளவு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி முந்திரியை வந்து உடச்சி போட்டு பொன்னிறமாக வறுக்கிறோம். நான் வந்து பச்சடிகளில் எது பாயாசம் எதுனாலுமே முந்திரி ஜாஸ்தியாக தான் போடுவேன். அதே மாதிரி தான் இதுலேயும் ஒவ்வொரு வாய்க்குமே 2-3 முந்திரி படுற மாதிரி நான் நிறையா தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு பார்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுத்ததும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு அந்த மாங்காவை இதில் கொட்ட போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நிறைய பேர் அப்படியே வேக வைக்காமல் துருவி இப்படி இந்த நெய்யில் சேர்த்து செய்வாங்க. அது என்னன்னாக்கா புளிப்பு சுவை அப்படியே இருக்கும். அது வந்து புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், இனிப்பு கம்மியாக இருக்காமல் இருக்கும். அது வந்து சில பேருக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி செய்யும் போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நிறைய பேர் இந்த மாதிரி நான் செஞ்சதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். இப்போ அது மாதிரி கொட்டிட்டு உடனே நம்ம இனிப்பு சேர்க்குறோம். இனிப்புனாக்கா வந்து நான் ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துருக்கிறேன். எனக்கு மொத்தமே பார்த்திங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வச்சுருக்கிறேன். என்னோடய அளவு கரெக்டாக எப்படி இருந்துச்சுனாக்கா 1/2 கப்புக்கும் 1 டேபிள் ஸ்பூன் கம்மியான அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டு சேர்த்துக்கலான்னு அந்த அளவில் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு தான் வாயில் வச்சு பார்த்துட்டு மீதி சுகரை நான் சேர்த்துக்குவேன். இப்போ நல்லா தண்ணி விட்டு போயிருக்கு இல்லையா, அதை சுண்டினோடனே அவ்வளோதான் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் இந்த பச்சடியோட பதம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியமே கிடையாது, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போது எனக்கு சுகர் பத்தாத மாதிரி இருக்கிறதுனால நான் மறுபடியும் அந்த மிச்சம் வச்சுருந்ததை சேர்த்துக்கிட்டேன். ஸோ 1/2 கப்புக்கும் 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கம்மியான அளவு தான் இது.
இது நல்லா சேர்த்து ப்ரௌன் சுகர் வேணாம் அப்படிங்கிறவங்க ஒயிட் சுகரில் தான் நார்மலாக இது செய்வாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரௌன் சுகரில் சேர்க்குறது. உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணால் அது வேணால் செஞ்சு பாருங்கள். நான் நாட்டு சக்கரை சேர்த்ததில்லை. நல்லா சுண்டி அந்த சுகர்லாம் நல்லா சுண்ணதும் ரொம்பவும் கேரமலைஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பச்சடி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான பச்சடி, எம்மி எம்மியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.